ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கேம் டெஸ்டர் இந்த ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்னிங் ரிலேட்டடான ஆப்ஸ், கேம்ஸ், லிங்க்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அக்ரி கொடுத்துட்டு மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் கேட்பாங்க, ஏஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்போ அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அவங்க 3600 காயின்ஸ் வந்து லாகின் போனஸாக கொடுக்குறாங்க. இதில் பார்த்தா நமக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கீழே கேம்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேம்ஸுக்கும் பெர் மினிட்டுக்கு வந்து 3 காயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு 3800 காயின்ஸ் வந்தால் தான் 25 ரூபா. ஸோ இதில் வந்து காயின்ஸ் எல்லாமே எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவங்க ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3800 வந்ததுன்னா 25 ருபீஸ், 25000 வந்தது அப்படின்னா 250 ருபீஸ். இந்த 25000 எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப நேரம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு தான் தவிர அதுக்கேற்ற பெனிஃபிட் எதுவுமே இதில் இல்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ட்ரை பண்ணேன், 180 காயின் எடுக்கிறதுக்கு ஹாஃப் டே மேலவே ட்ரை பண்ணேன். ஆனால் இந்த ஆப்பில் வந்து அவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 25 மினிட்ஸுக்கு ஒருக்கா 25 ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் அந்தளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல, பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கொடுக்குற கேம்ஸ் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்னா கூட அந்தளவு ரீச் பண்ண முடியல. இப்போ நான் இந்த பிரெயின் டெஸ்ட் கேம் ப்ளே பண்ணுறேன், இதில் வந்து 7 காயின்ஸ் பெர் மினிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்தளவுக்குலாம் நமக்கு ஒன்றும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் போக போக அவங்களே டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு 2 காயின்ஸ் கிடைக்கிறதுக்கே 2 மினிட்ஸ் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டைம் மட்டும் தான் நமக்கு வேஸ்ட். நான் இதில் இருக்க மொத்தம் ஒரு 5 கேம்ஸ் இருக்கும். எல்லா கேம்ஸுமே இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டேன். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் விளையாடுனதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு 180 காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ இதில் ப்ளே பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு ஒரு டைம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆப்பில் நான் என்னோடய எல்லாமே ரீச் பண்ணிவிட்டேன். ரீச் பண்ணிவிட்டு விட்ராவல் எடுத்து கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பார்த்தா விட்ராவல் ஆகுமா ஆகாதான்னு தெரியல, ஆனால் விட்ராவல் கொடுத்து பார்க்குறேன். விட்ராவல் வந்து இவங்க நம்ம மெயில் ஐடி மட்டும் அமேசான் பே மூலமாக எடுக்க முடியும். ஸோ அமேசானில் கொடுத்துருக்க மெயில் ஐடியில் ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்துருவாங்க, அமேசான் கிஃப்ட் கார்டு அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணுற எந்த ஒரு ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நோ டெபாசிட் தான், நோ ரெஃபரல் தான். நான் விட்ராவல் போட்டுட்டு வெயிட் பண்ணுறேன், எனக்கான இதில் நான் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸில் எனக்கு வந்து விட்ராவல் வந்துருச்சு. என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து அவங்க அமேசான் கிஃப்ட் கார்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆப் லெஜிட்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இதில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒர்த்தில்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.